உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக ஆர் எம் லோதா ஞாயிறன்று பதவியேற்றுக் கொண்டார். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பி சதாசிவம் சனிக்கிழமை அன்று ஓய்வு பெற்றார். அதையடுத்து புதிய தலைமை நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆர் எம் லோதா நாட்டின் 41வது தலைமை நீதிபதியாக ஞாயிறன்று பதவியேற்றுக் கொண்டார். ஜனாதிபதி மாளிகையில் நடந்த விழாவில் ஆர் எம் லோதாவுக்கு ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி பதவி பிரமாணம் செய்து வைத்தார். விழாவில் துணை ஜனாதிபதி ஹமீத் அன்சாரி, பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் ஏ கே அந்தோனி, சுஷில்குமார் ஷிண்டே உள்ளிட்ட மத்திய அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். ஆர் எம் லோதா குறுகிய காலமே தலைமை நீதிபதியாக பதவி வகிப்பார். வரும் செப்டம்பர் 27 அவர் பதவி ஓய்வு பெறவுள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூரில் பிறந்த ஆர் எம் லோதா 1973 ஜோத்பூரில் வக்கீலாக தனது பணியை துவக்கினார். 1994 ராஜஸ்தான் உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்ட ஆர் எம் லோதா பாட்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாகவும் பணியாற்றியுள்ளார். 2008 உச்சநீதிமன்ற நீதிபதியாக பொறுப்பேற்ற ஆர் எம் லோதா நிலக்கரி சுரங்க ஊழல் வழக்கு உள்ளிட்ட பல முக்கிய வழக்குகளை விசாரித்துள்ளார். அரசியல்வாதிகளின் பிடியிலிருந்து சிபிஐ விடுவிக்கப்பட்டு தன்னாட்சியுடன் செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்ற உத்தரவை பிறப்பித்த ஆர் எம் லோதா மூத்த அதிகாரிகளை விசாரிக்க அரசின் அனுமதியை சிபிஐ பெற வேண்டிய அவசியம் இல்லை என்ற முக்கியத்துவம் வாய்ந்த உத்தரவையும் பிறப்பித்துள்ளார். ஆசிட் விற்பனைக்கு பல விதிமுறைகளை வகுத்தளித்த பெருமையும் ஆர் எம் லோதா தலைமையிலான பெஞ்சுக்கு உண்டு.